ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒன் ஹவர் சமையலில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஹவர் சமையலோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக லஞ்ச் மட்டும்தான். நல்ல வெரைட்டியாக, நல்ல ஹெல்த்தியாக, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பராக டேஸ்டியாக பண்ணுறது தான் நம்மளுடைய ஒன் ஹவர் சமையலோடதே. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒன் ஹவர் சமையல் தான் பண்ண போகிறோம். என்ன மெயின் மெனு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொத்தமல்லி ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொத்தமல்லி ரைஸ்க்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய வாழைக்காய் வறுவல், நல்ல ப்ரோட்டீனும் சேரணும், குளிர்ச்சியாகவும் இருக்கணும், இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணுங்கிறதுனால சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு, அதான் வந்து நம்ம சைட் டிஷ்ஷு. அந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, வெங்காயம் அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரைஸ் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து, ஏன்னா கொத்தமல்லி சாதம் வந்து நம்ம தனியாக தான் கிளற போகிறோம் வானொலியில், அதனால் தயிர் சாதம் அதுக்கும் சேர்த்து வந்து புழுங்கல் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி மெயின் மெனு அதுதான். அது போக இன்னொரு முக்கியமானது வந்து நீர்மோர். ஸோ நீர்மோரையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ரெடியாக அடிச்சு வச்சிடலாம். நான் அதில் ரொம்ப ஜென்ரலாக பண்ணுறது தான், அடிஷ்னலாக நிறையா விஷயங்கள் வந்து அதில் இந்த பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. நம்ம செய்யும்போது பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ சுரக்காய் நறுக்கினதுக்கப்புறமா கூட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய குக்கர். இதனால் ஒன்றுமே இல்லை, பத்தெல்லாம் வைக்கலை. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சு வச்சாச்சு. இதையும் நம்ம இப்போ பற்ற வச்சிடலாம். அரிசி ஊறிடிச்சு தேவையான அளவுக்கு அதை தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துடலாம். டைம் வந்து கரெக்டாக இப்போ 12:30, நம்ம வந்து 1:30 முடிக்கணும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் தான். ஈவன் நம்ம 40 மினிட்ஸில் கூட இந்த சமையலை முடிச்சிடலாம். நான் பேசிகிட்டே சில விஷயங்கள் செய்கிறதுனால டைம் ஆகும். இப்போ சாதத்தை போட்டுடலாம், சுரக்காய் வணக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கூட்டுக்கு பாசிப்பருப்பு லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ நம்ம நறுக்குன சுரக்காவையும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ சுரக்காய் கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட வந்து நான் காரத்துக்கு வந்து என்ன கூட்டுக்கு ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஹை ஃப்ளேமில் கலக்கி விட்டுட்டு கொதி வரும்பொழுது மூட வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வாழைக்காவை நறுக்கி ஒரு சைடு வந்து நம்ம வறுவலுக்காக வாணலியில் போட்டுடலாம். வாழைக்காவை போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே சாதத்தை நிறுத்திடுவேன். அந்த அடுப்பில் நம்ம வந்து கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காவை நல்லா மெல்லிசாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. சாப்பாடை வந்து அந்த குக்கரை இறக்கி வச்சுட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சவுண்டு வந்தோடனே கூட்டம் நிறுத்திடலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு பொரிய விட்டுருவோம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து, கொஞ்சம் பெருங்காயம் கூடுதலாகவே சேர்த்துடலாம். இந்த வாழைக்காவை சேர்த்து அதை அப்படியே சிம்மிலே வச்சு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாழைக்காவை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் வந்து சேர்த்துப்போம். அதையும் நறுக்கி ரெடியாக வச்சுப்போம். மணி பார்த்திங்க அப்படின்னா 12:53 ஆயிருக்கு டைமு. ஸோ நம்மளுடைய டைம் 1:30. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கிரமே முடிச்சிடலாம். இப்போ நான் அந்த வாழைக்காவை சேர்த்துட்டு கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையானதை நறுக்கிடலாம். வாழைக்காய் வதங்கிட்டே இருக்குது. அந்த பருப்பு காயெல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆஃப் பண்ணி இந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் ப்ரெஷர் போகணும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா தேங்காய், ஜீரகம் அரைச்சி விட்டால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி சாதத்துக்கு வதக்க வேண்டிய பொருட்களை வந்து வதக்கிடலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 1 வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், அதை இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். ஒரு பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு மிளகாய், பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையுமே இப்போ அதில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 கட்டு கொத்தமல்லி தழை இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் 3/4 கட்டு அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சாதம் கலர போகிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் வச்சுருக்கேன். அதில் பாதி இல்லை 1/4 பங்கு வந்து நம்ம கொத்தமல்லி சாதம், பாக்கி வந்து தயிர் சாதத்துக்கு வச்சுக்க போகிறோம். அதனால் இதில் 3/4 கட்டு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வதக்கிட்டு கொத்தமல்லியை சேர்க்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முதல்ல இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம இந்த ஒரு இன்னொரு சின்ன மீடியம் சைஸ் பெரியவங்க எனக்கு பாருங்கள் இதை நறுக்கி நான் எப்போ ஆட் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையுமே வதக்கிடலாம்.
தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் புளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அந்த முக்கால் கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஆறின உடனே மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். இப்போ வாழைக்காயில் நம்ம வந்து உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ரெடி ஆகிடும். அதில் வந்து நம்ம மிளகாப்பொடி மட்டும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போக வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டு, அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக வரமிளகாய் பொடி போட்டு அந்த பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப கச்சல், அதாவது ரொம்ப துவர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாழைக்காவாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளி தண்ணி விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாகவே புளி தண்ணி இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஜீரகம் தேங்காய் அரைச்சாச்சு, இதை வந்து கூட்டில் சேர்த்து விட்டுறேன். ஸோ காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாம்பார் பொடி சேர்த்துட்டோம். சாம்பார் பொடி இல்லை, எனக்கு கூட்டுக்கு சாம்பார் பொடி வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த வரமிளகா வந்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சி விட்டுடலாம், இல்லை பச்சை மிளகா கூட அரைச்சி விட்டுடலாம். அதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ இதை நல்லா ஒரு கொதி விட்டுட்டு தாளித்து விட்டுடலாம். அருமையான குளிர்ச்சியான சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா இப்போ நிறைய உங்களுக்கு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதில் நீர்க்காய்கள் நிறையா சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துக்கோங்கன்னு நிறையா சொல்கிறாங்க சம்மரில். ஸோ நல்லா நீர்க்காய்கள் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி. ஸோ தாளிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ டைம் வந்து இன்னும் 1:15 ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த இது வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சிட்டேன். இப்போ இதே கொஞ்சமாக வந்து நமக்கு லைட்டாக தேங்காய் அதில் இருக்குது, நம்ம உடனே சாப்பிட போகிறோம். இது வந்து கட்டி கொடுக்க போகிறதில்லை நம்ம கொத்தமல்லி சாதத்தை. அதனால் இந்த தேங்காய் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதோடையே சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்செடுத்துடலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து அதை வந்து அப்படியே உருக்கி அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கோல்டனாக ஆனதுக்கப்புறமா பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த கொத்தமல்லி தழைக்கு வந்து நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் அரைச்ச அதே ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சாச்சு. ஸோ அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த விழுதை சேர்த்து, ரொம்ப நீங்கள் எண்ணெய் பெரிய வரைக்கும் வதக்கணுங்கிறது கிடையாது, ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை நிறுத்திட்டு சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனே சாப்பிட போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 2 நாள் இதை அரைச்சி வச்சுக்கிறீங்கன்னா கம்பல்சரி எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி ஆகணும். ஆனால் இப்போ உடனே சாப்பிட்றதுனால வெண்ணெயில் சேர்க்குறேன். நீங்கள் சேமித்து வைக்கிறதுனா நல்லெண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ உடனே சாப்பிட்றதுனால தான் நான் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே கொத்தமல்லி விழுதை சேர்த்து அதை நல்லா வந்து 2 மினிட்ஸ் வதக்கிட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டு வந்து நம்ம எதில் எடுத்து வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் வச்சாச்சு தாளித்து போட்டுருவோம். விழுதை சேர்த்து, கொத்தமல்லி விழுதை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாதம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லா பக்கமும் அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கலர்னதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இன்னும் சாதம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து விழுது நிறையா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்கக்கூடாது, நல்லா போட்டு கிளறணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், பத்தியும் பத்தாமலும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா இன்னும் வந்து அந்த ஒயிட் போர்ஷன் தெரியாமல் வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/4 கரண்டி சாதம் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து பிரியாணி மாதிரி கிடையாது, கொத்தமல்லி ரைஸ், நார்மலான கொத்தமல்லி ரைஸ் தான், சூப்பராக இருக்கும். உதிரி உதிராக இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து கூட்டுக்கு தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ நம்ம மோர் மட்டும் ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml தயிர் எடுத்து கொஞ்சம் நல்லாவே ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா அப்போ தான் நீர் மோர் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 100 ml தயிர் சேர்த்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு பெருங்காயம் சேர்த்து விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு 150 ml இருக்கும் தயிர், கிட்டத்தட்ட ஒரு 600 ml அளவுக்கு நான் வந்து அதில் இது சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ முதல்ல வந்து இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு, ஏன்னா இப்போ வெயில் உச்சபட்சம் இருக்குது,
அதனால் இப்போ கையோட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக குளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம், புளிக்க ஆரம்பிச்சிடும் அடிக்கிற வெயிலுக்கு. லைட்டாக அப்படியே பெருங்காயம், இதில் ரொம்ப பிடிச்சவங்க லைட்டாக அப்படியே கொஞ்சமாக, நம்ம வந்து நீர்மோர் ப்ரிப்பரேஷன் செப்பரேட்டாகவே சேனலில் இருக்குது, ஒரு இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதை வந்து ஒரு துணியில் முடித்து அதை நார்மலாக வந்து அந்த மோரில் போட்டு வச்சா கலரும் மாறாது, ரொம்ப காரம் இறங்காது, பட் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த வாசனையோடு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு கெழுமோர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம நார்மலாக வந்து சளி பிடிச்சவங்க, வயசானவங்க கூட அந்த மோர் குடித்தா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ அருமையான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. டைம் வந்து ஒன்றரை முடிச்சிட்டோம். நான் எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் வந்து ஒரு 45 minutes போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நமக்கு பேசாமல் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அது பாட்டுக்கு நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் முடிச்சிடலாம். நான் நிறையா பேசிகிட்டே இருக்கேன், அதனால் அந்த டைம் வந்து உங்களுக்காக தான் செய்யும். நீங்களும் இந்த காம்பினேஷனை இந்த வெயில் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அருமையான வாழைக்காய் விருவல், செம டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம், குளிர்ச்சியான சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு மோர், நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.